நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு. இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே, குறிப்பாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றிற்கு நம்ம ஒன்றாம் வகுப்பு முதல் இருக்கக்கூடிய பாடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல்ல ஃபோர்த் ஸ்டாண்டர்டு, சரிங்களா, உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு சோசியல் சயின்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று டேம்களையுமே இணைச்சு, ஃபர்ஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம், இந்த மூன்று டேமுக்குமே வினா விடைகளானது நம்ம உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். ஸோ தற்பொழுது காண இருக்கக்கூடியது அதே சோசியல் சயின்ஸ்ல ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம். ஸோ அதுக்கடுத்து செகண்ட் டேம் தேர்ட் டைம் நம்ம இணைச்சிடறோம், கொடுக்குறோம். கொடுத்து முடிச்ச பிறகு உங்களுக்கு நம்ம இணைச்சிடறோம் சயின்ஸுக்கு போயிடும். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தகவலுமே முழுமையாக தொகுத்து வினா விடைகளானது கொடுக்குறோம். ஸோ இந்த வினா விடைகளை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு பகுதியுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், முழுமையாக தொகுத்து கொடுத்துட்டோம். புக் பேக் க்வெஸ்சன் எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ல, சரிங்களா, ஆகஸ்ட் 26ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்னு ஒரு ஸ்கீம் ஆனது உருவாக்கணும். ஸோ அதில் பங்கேற்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுடைய சயின்ஸு சோசியல் ஸோ ஃபுல்லாமே உள்ளடக்கிய இவிஎஸ் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து இவிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 புக் பேக் கொஸ்டினும் சேர்த்து ஒரு 1000 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம், டெஸ்ட் நடத்தி முடிச்சிருக்கோம். நாளை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12ல இருந்து உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்ய போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஃபுல் மாடல் அதுக்கான ஷெடியூலும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இந்த முழு மாதிரி தேர்வு. அதே மாதிரி இந்த 1000 வினா விடையினுடைய பிடிஎஃபை தேவையுள்ள நண்பர்கள் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 200 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணமாக வச்சுருக்கோம். ஸோ அதை செலுத்தி இந்த டெஸ்ட்டில் இணைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த 1000 வினா விடைகளையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாங்கிறது நமது குழுவினுடைய வேண்டுகோள். நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. தற்பொழுது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேம் சோசியல் சயின்ஸில் முதல் வினாக்களானது கோடிக்கணக்கான விண்மீன்கள், திரள் மண்டலங்கள், வால் நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய ஒரு பரந்த பகுதி பேரண்டம் என்று அழைக்கப்படுகிறது. விண்மீன் திரள் மண்டலம் என்பது கீழ்கண்ட எவற்றின் தொகுப்பு ஆகும். விண்மீன் திரள் மண்டலம் என்பது நட்சத்திரங்களினுடைய தொகுப்பு. சூரிய குடும்பத்தில் சூரியன் உட்பட கோள்கள் மற்றும் துணைக்கோள்கள், குறுங்கோள்கள், எரிக்கற்கள், வால் நட்சத்திரங்கள் ஆகியவை உள்ளன. இந்த பொருட்கள் அனைத்தும் எதனால் பிணைக்கப்பட்டுள்ளது, சூரியனுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கோள்களாக இருக்கட்டும், குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், எரிக்கற்கள், அதே மாதிரி வால் நட்சத்திரங்கள் எல்லாமே சூரியனுடைய ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளது. வினாயன் 4 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஸோ முதல் கூற்று பாருங்க, சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன, சரி. வெளிப்புற கோள்கள் வாயுக்களால் ஆனது, சரி, சரிங்களா, வெளிப்புற கோள்கள் வாயுக்களால் ஆனது, அவை வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியோன், சரி. ஸோ நம்மளுக்கு வாயுக்கோள்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியும், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியோன், இதை வெளிப்புற கோள்கள் என்று அழைக்கிறோம். உட்பாறை கோள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், ஸோ இதுவும் சரி. அப்போ உறைந்திருக்கும் கோள் நெப்டியூன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெப்டியூனுங்கிறதும் உறைந்திருக்க கோள் தான், இதோட இனி ஒன்றும் என்ன செஞ்சுருக்கோம், சேர்ந்து வந்துருக்கு, யுரேனஸ் நெப்டியூன். ஸோ இது ரெண்டும் இல்லாதனால இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறோம், தவறாக நம்ம எடுத்துக்கிறோம். சூரியனிடமிருந்து 3வதாக அமைந்திருக்கும் 5வது மிகப்பெரிய கோள், சூரிய குடும்பத்தில் சூரியனிடமிருந்து என்ன செய்ய 3வதாக அமைந்திருக்கக்கூடியது 5வது மிகப்பெரிய கோள் கீழ்கண்டனவற்றுள் எது பார்த்தீங்கன்னா பூமி. கீழ்கண்டனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. பூமி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி, சரிங்களா, பூமி தனது அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் அதே வேளையில் சூரியனையும் சுற்றி சுழன்று கொண்டும் வலம் வருகிறது என்பது சரி. பூமிக்கு 2 இயக்கங்கள் உள்ளன, சரி.
பூமி தன்னைத்தானே சுற்றுவதன் காரணமாக இரவு பகலும் சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்களும் ஏற்படுகின்றன. சரி, அப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய மூன்று கூற்றுகள் அனைத்துமே சரியானது. வினயன் ஏழு, கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை. சரி, மழைக்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்க தவறு. சரிங்களா, சோ மழைக்காலம் என்பது டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை என்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலம். சோ இது தவறு. முன்பனி காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. சரி, அதே மாதிரி பின்பனி காலம் அக்டோபர் முதல் நவம்பர், இதுவும் சரி. சோ அப்ப விடை ஆப்ஷன் பி. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஏறத்தாழ எத்தனை மில்லியன் கிலோமீட்டர் தூரமானது உள்ளது? 150 மில்லியன் கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே. தவறானவற்றை தேர்வு செய்ய, புதனும் வெள்ளியும் சூரியனுக்கு அருகில் உள்ள கோள்கள் ஆகும். சரி, புதனும் வெள்ளியும் பூமிக்கு அருகில் உள்ளது, மூன்றாவது தான் பூமி இருக்கும். சரிங்களா, சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய புதனும் வெள்ளியும். பூமிக்கு அடுத்தபடியாக செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகியவை உள்ளன. சரி, சோ அப்ப சூரிய குடும்பத்துலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன், வெள்ளி, புவி, அதுக்கடுத்து செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சரியா, புதன் கோள் மற்ற கோள்களை விட மிக சிறியது. சரி, அப்ப நான்காவது தான் தவறு. வளையங்களை கொண்ட கோள் வியாழன் என்பது தவறு. சனி இதே மாதிரி கோள்கள் தான் வளையங்களை கொண்டிருக்கும், அப்ப வியாழன் என்பது தவறு. இரட்டை கோள் என்று அழைக்கப்படக்கூடிய கோள் எது? புவி, வெள்ளி. சோ இந்த புவி வெள்ளி இரண்டுமே இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படக்கூடியது. செந்நிற கோள் என்று அழைக்கப்படக்கூடிய கோள் எது? செவ்வாய் கோள் தான் செந்நிற கோள் என்று அழைக்கப்படக்கூடியது. நீர்கோள் என்று அழைக்கப்படக்கூடிய கோளானது புவி. சரிங்களா, பூமியில் மொத்தம் ஏழு கண்டங்களும் எத்தனை பெருங்கடல்களும் உள்ளடக்கி உள்ளது? பூமியில ஏழு பெருங்கண்டங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெருங்கடல்கள், ஏழு கண்டங்கள் பெருங்கடல்கள்னா ஐந்து கடல்கள். பூமியில் உள்ள ஏழு கண்டங்களில் மிகப்பெரிய கண்டம் எது? பூமியில உள்ள ஏழு கண்டங்கள்ல மிகப்பெரிய கண்டமானது ஆசியா கண்டம். சோ இந்த ஆசியா கண்டம் தான் பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்டம். பூமியில் உள்ள ஏழு கண்டங்கள்ல பனி நிறைந்த கண்டம், பூமியில் உள்ள ஏழு கண்டங்கள்ல பனி நிறைந்த கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய கண்டம் இது. சோ இங்க ஒரு சின்ன மிஸ்டேக்கு. சோ பூமியில் உள்ள ஏழு கண்டங்கள்ல மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டம். பூமியில் உள்ள ஏழு கண்டங்கள்ல மிக சிறிய கண்டம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. சரிங்களா, சரியானது ஆஸ்திரேலியா. சோ இத வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, கண்டுபிடிச்ச ஏழு கண்டங்கள் இருக்கு, ஐந்து பெருங்கடல்கள் இருக்கு. சோ இந்த ஏழு கண்டங்கள்ல மிகப்பெரிய கண்டம் வந்து நம்ம எதை சொல்றோம், ஆசியாவை சொல்றோம், மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம். பூமியில் உள்ள ஏழு கண்டங்கள்ல பனி நிறைந்த கண்டம் எதுன்னா அண்டார்டிகா, ஆப்ஷன் ஏ. பூமியில் சுமார் எத்தனை சதவீதம் நீர் உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது? பூமியில 71% நீரானது உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. பூமியில் உள்ள நீரில் எத்தனை சதவீத தண்ணீர் மட்டுமே நன்னீராக உள்ளது? பூமியில் உள்ள நீர்ல 2.5% நீர் மட்டும்தான் நன்னீராக அமைந்துள்ளது. பூமியில் உள்ள தண்ணீரில் எத்தனை சதவீத நீர் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது? 1% நீர் மட்டும்தான் நம் பயன்பாட்டிற்குரியதாக உள்ளது. சூரிய குடும்பத்தில் வானத்தில் தோன்றும் கோள்களை எங்கு அமைந்துள்ளன என்பதனை பிர்லா கோளரங்கம் ஏறத்தாழ கண்காட்சி போல் அமைத்துள்ளது. இது எங்கு அமைந்துள்ளதுன்னா சென்னை, சென்னையில் உள்ள பிர்லா கோளரங்கம் என்பது சூரிய குடும்பத்தில் உள்ள வானத்தில் தோன்றக்கூடிய கோள்களை ஏறத்தாழ கண்காட்சி போல காட்சி அளிக்கக்கூடியது, சென்னையில் உள்ளது. அடுத்து கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. சோ முதல் கூற்று பாருங்க, கற்களும் ஆயுதங்களும் கடந்த காலத்தில் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டன. சரி, கற்களும் ஆயுதங்களும் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டன. இன்றைய நமது வாழ்க்கை பண்டைய மக்களின் கொடையே ஆகும், இதுவும் சரி. இக்காலகட்டத்தில் மனிதர்கள் எழுத்து வடிவங்களை அறிந்திருக்கவில்லை. சோ இதுவும் சரி. அப்ப தவறு என்ன,
ஆம்சன் பி. சரிங்களா, கற்காலம் என்பது மனிதர்கள் உலோகங்களை ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்ட ஒரு காலமாகும் என்பது. உலோகங்கள் என்பதை விட வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலம். சரிங்களா, ஸோ இதை பயன்படுத்தினதான், அதனால இது தவறு. கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. கீழே கொடுத்திருக்கிறதுல தவறானது என்னது? அருங்காட்சியகம் என்பது அரிய மற்றும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை பாதுகாக்கப்படும் இடமாகும். சரி, இவை மனிதர்களின் வாழ்க்கையை பற்றிய தகவல்களை தருவதோடு கடந்த கால எச்சங்களை அல்லது மிச்சங்களை பாதுகாப்பதும் ஆகும். இதுவும் சரி. பழங்கற்கால மனிதன் குவார்சைட் என்னும் ஒரு வகை கல்லை கொண்டு கருவிகள் மற்றும் ஆயுதங்களை தயாரித்தான். குவார்சைட் என்ற கற்களை பயன்படுத்தினான். சரி, சிக்கிமுக்கி எனப்படும் உலோகங்களை பயன்படுத்தி நெருப்பை உருவாக்கினான் என்பது தவறு. சிக்கிமுக்கி என்பது உலோகம் அல்ல, கற்கள். சரிங்களா, சிக்கிமுக்கி என்ற கற்களை பயன்படுத்தி தான் நெருப்பை கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அப்ப இது தவறானது. அடுத்து சரியானவற்றை தேர்வு செய்ய. பழைய கற்கால ஆண்டானது பொது ஆண்டிற்கு முன்னர் 10,000. சரி, இடை கற்காலம் என்பது 8,000 ஆண்டிற்கு முன்னர். சரி, புதிய கற்காலம் என்பது 10,000 முதல் 4,000 வரை. சரி, அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 சரியானது. சோ அடுத்து விநாயகன் 24 மலை மீது கற்கள் உருண்டு விழுவதால் அவை உருண்டை வடிவத்தை பெற்றன என மனிதன் கவனித்து எதனை கண்டுபிடித்தான்? மலையிலிருந்து விழக்கூடிய கற்கள் உருண்டு விழுவதனால அவை உருண்டை வடிவத்தை பெற்றன என்பதனை மனிதன் கவனித்து எதனை கண்டுபிடித்தான்? சர்க்கரத்தை கண்டுபிடித்தான், சர்க்கரம். அடுத்து பாருங்க, அறிவியல் முதல் கண்டுபிடிப்பு எதுனா இந்த சர்க்கரம் தான். அறிவியல்ல முதல் கண்டுபிடிப்பு எதுனா சர்க்கரம் கண்டுபிடித்தது தான் அறிவியலினுடைய முதல் கண்டுபிடிப்பு. கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்ய. மனிதர்களின் மாபெரும் கண்டுபிடிப்புகளில் ஒன்று பண்படம். சரி, சுடப்பட்ட பானை உறுதியாகவும் அழகாகவும் இருந்தது. இதுவும் சரி. கற்கால மக்கள் தமக்கு தேவையான பொருட்களை அனைத்தையும் தாமே செய்து கொண்டனர், தாமே செய்து கொண்டனர் என்பதும் சரி. இந்த கற்கால மனிதர்கள் நாடோடிகளாக வாழத் தொடங்கினர் என்பது தவறு. ஸோ அவர்கள் நிலையான ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க, நாடோடி என்பது தவறு. விநாயகன் 27 ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ மேலும் இவை மக்களின் வாழ்வியல் முறைகள், நிகழ்வுகள், உணவு பழக்க வழக்கங்கள், பண்பாடு கலைகள், கட்டிடக்கலை, இலக்கியம் முதலியவை அறிந்து கொள்ள உதவுகிறது. ஏன்னா ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் என்பது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆவணங்கள் எழுதப்பட்ட காலத்தை நம்ம அழைக்கக்கூடியது வந்து வரலாற்று காலம். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு இதுல இரண்டு விதமான வினாக்கள் கேட்கலாம். ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வரலாற்று காலம். சரிங்களா, அது மட்டும் இல்லாம மக்களின் வாழ்வியல் முறைகள், நிகழ்வுகள், உணவு பழக்க வழக்கங்கள், பண்பாடு கலை, கட்டிடக்கலை, இலக்கியம் முதலியவைகளை அறிந்து கொள்ள உதவக்கூடிய காலம் எதுனாலும் வரலாற்று காலம். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. மனிதர்களின் வாழ்வியல், சாரி வாழ்வில் விவசாயம் என்பது ஒரு முக்கிய செயல்பாடாகும். சரி, மனிதனின் வாழ்வில் விவசாயம் என்பது முக்கிய செயல்பாடாகும். சரி, இறந்தவர்களின் உடல்கள் பானைகளில் வைக்கப்பட்டு பூமிக்குள் புதைக்கப்பட்டது. அவை முதுமக்கள் தாளி என்று அழைக்கப்பட்டன. ஸோ இதுவும் சரி. சுமார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி முழுவதும் மனிதன் பரவி வாழ்ந்தான் என்பது தவறு. சுமார் 8,000 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டு அன்றிலிருந்து 300 ஆண்டுகளுக்கு பின் நாகரிகங்கள் வளரத் தொடங்கின என்பது சரி. அப்ப ஆப்ஷன் சி இதற்கான விடை. மனிதன் வாழ்வியல் மாற்றங்களில் தவறானவற்றை தேர்வு செய்ய. மனிதன் வாழ்வியல் மாற்றங்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. சோ சாரி, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, வினாவை மாத்திக்கோங்க, சரியானவற்றை இன்னும் மாத்திக்கோங்க. சரிங்களா,
சரியானவற்றை. மனிதன் வாழ்வியல் மாற்றங்களில் சரியானவற்றை தேர்வு செய்ய. சோ வாழ்வியல் மாற்றங்கள் மனிதன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு அடுத்து குடும்பம், குடும்பத்திற்கு அடுத்து சமூகம், கூட்டுறவு, நிர்வாகம். ஆப்ஷன் சி, மனிதன், குடும்பம், சமூகம், கூட்டுறவு, நிர்வாகம். சோ இதுதான் இந்த அமைப்பு. அடுத்து வினாயன் 30, கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய. கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய. புதிய கற்காலத்தில் இறுதியில் செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. புதிய கற்கால இறுதியில் செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, செம்பும் கல்லும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டதால் இக்காலம் செம்பு காலம் என்று அழைக்கப்பட்டது. இதுவும் சரி. செம்பு, துத்தநாகம், வெள்ளி ஆகியவை ஒன்றோடு ஒன்று கலந்த பொழுது அவை உலோகங்கள் தயாரிக்கப்பட்டது என்பது தவறு. சரிங்களா. வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம். இதுவும் சரி. அப்ப விடை ஆப்ஷன் சி. கீழ்கண்டனவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. சோ ஏற்கனவே இந்த வினாக்கள் நான் கொடுத்துருக்கிறேன். சோ அதனால அனைத்தும் சரி. இதுல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய பழங்கற்காலம் என்பது பொது ஆண்டிற்கு முன் 10,000. இடைக்கற்காலம் என்பது பொது ஆண்டிற்கு முன் 8,000. புதிய கற்காலம் என்பது 10,000 முதல் 4,000 வரை. செம்பு காலம் 3,000 முதல் 1,500. இரும்பு காலம் 1,500 முதல் 600 வரை உள்ள காலம். சோ இது இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது, குறிப்பிடுத்துக்கோங்க. கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்ய. வரலாற்று நிகழ்வுகளை அது நிகழ்ந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்துவது கால வரிசை முறை என்று அழைக்கப்படுகிறது. சரி, நாணயங்களை பற்றி படிப்பது நாணயவியல். இதுவும் சரி. சரிங்களா. இது உலோகம் முதல் காகிதம் வரை எல்லா வகை நாணயங்களும் அக்காலத்தில் அரசர்கள் காலம் பொருளாதார நிலைமை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது என்பதும் சரி. சரிங்களா. சோ ஆப்ஷன் சியும் சரி. சோ அப்ப தவறானது நம்மளுக்கு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா. ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு தவறு. சோ அப்ப ஆப்ஷன் டில என்ன தவறு இருக்குது? சோ கவுனிங்க, ஆப்ஷன் டி தவறு. ஒரு அரசரின் ஆட்சி காலம் மக்கள் சமூக நிலை பற்றி பாறைகளில், சுவர், கல், வில்களில் பொறிக்கப்பட்டவை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது என்பது தவறு. ஓவியம் இல்ல, கல்வெட்டுக்கள். சரி, இவை கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. சரியா. அப்ப கல்வெட்டுக்கள்னு வந்திருக்கணும். அப்ப இது தவறு. கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்ய. கைவினை பொருட்கள், மண்பாண்டங்கள், நாணயங்கள், சிலைகள், ஆபரணங்கள், ஆயுதங்கள், எழுதப்பட்ட ஆவணங்கள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்க உதவும் மதிப்பு மிக்க ஆதாரங்களாகும் என்பது சரி. சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் சரி. இரண்டாவது பாருங்க, பழங்கால மனிதர்கள் பருத்தி ஆடை. சரிங்களா. பழங்கால மனிதர்கள் பருத்தி ஆடை அணிந்திருந்தனர் என்பதும் சரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3, விலங்குகள் இலைகள் மற்றும் தோள்களை அணிந்திருந்தனர். அதுவும் சரி. இப்போ கம்பளி ஆடை அணிந்திருந்தனர் என்பது தவறு. சரிங்களா. சோ அடுத்து பாருங்க, பழங்கால மனிதரால் வளர்க்கப்பட்ட விலங்கு கீழ்கண்டனவற்றுள் எது? என்ன? நாய். பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் எது? செம்பு. உலோகம் அறநெறி உள்ளதால் உயிர்த்துள்ளது. சுயநலம் என்பது ஒழுக்க நெறி அல்ல. சுயநலமின்மை என்பது ஒழுக்க நெறி என்பதை கூறியவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். டேஸ் என்பது சிறந்த முறையில் குடிமக்களாக வாழ்வதற்கான உரிமை. இது அரசு நடவடிக்கைகளில் குடிமக்களின் பங்கேற்பை உள்ளடக்கியதாகும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? குடியுரிமை என்று சொல்கிறோம். சரிங்களா. குடியுரிமை. சோ அதே மாதிரி சுயநலம் என்பது ஒழுக்க நெறி அல்ல. சுயநலமை என்பது ஒழுக்க நெறி என்று கூறியவர் என்று வந்து பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். சரிங்களா. சோ மகாத்மா காந்தி என்பது தவறு, சுவாமி விவேகானந்தர் இதற்கு சரியான விடை. அதே மாதிரி விநாயகன் 37 விடையானது ஆம்சன் சி, குடியுரிமை. இந்த குடியுரிமை தான் சிறந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா குடிமக்களாக வாழ்வதற்கான உரிமை, அரசு நடவடிக்கையில் குடிமக்களாக பங்கேற்பதை உள்ளடக்கியது. சரிங்களா. அடுத்து கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்ய. புறாவின் காயம் காரணமாக தன் தொடைகளின் சதையை அந்த புறாவிற்கு வாங்கியவன்
சிபி என்ற மன்னன். ஸோ இது சரி. புறாவிற்கு தன் சதையை வழங்கியவன் சிபி மன்னன். இது சரி. ஒரு பசுவுக்கு நியாயம் வழங்க மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் இல்ல தேர் சக்கரங்களில் கீழ் வைத்து கொன்றான். இதுவும் சரி. அரசன் பாரி தனது தேரை முல்லைக்கு கொடிக்கு தானமாக வழங்கினான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. இதுவும் சரி. அப்ப தவறு ஆப்ஷன் டி. அதியமான் மயிலுக்கு போர்வை அளித்தான் என்பது தவறு. மயிலுக்கு போர்வை அளித்தவன் யார்? பேகன். சரிங்களா, பேகன் மயிலுக்கு போர்வை அளித்தவன். அப்ப அதியமான் என்ன செஞ்சான் சொல்லி பாத்தீங்கன்னா, அவ்வைக்கு நெல்லிக்கனி, அவ்வைக்கு சாகாவரம் தரக்கூடிய நெல்லிக்கனியை அளித்தவன். சரிங்களா, நெல்லிக்கலியை அளித்தவன் தான் இந்த அதியமான். சோ நெல்லிக்கனி. நல்ல மதிப்புகள் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன, அதில் சரியானவற்றை தேர்வு செய்ய. ஸோ நல்ல மதிப்புகள் என்பது கீழ்கண்ட நான்குமே சரி. முதல்ல தனிப்பட்ட நெறிமுறைகள், அடுத்து சமூக நெறிமுறைகள், பண்பாட்டு நெறிமுறைகள், ஒழுக்க நெறிமுறைகள். ஸோ இது நான்குமே நல்ல மதிப்பு நான்கு வகைகளாக பிரிக்கப்படக்கூடியது. அடுத்து பொறுத்துகை. ஸோ இந்த பொறுத்துகையை பார்க்குறோம், இயல்பான குணம், கலாச்சாரம், சமுதாயம், கடமை, வேலையின்மை. ஸோ இதற்கு சரியான விடையை நம்ம என்ன செய்ய போறோம்? பொருத்த போறோம். சரிங்களா. ஸோ இந்த பொருத்துகையில ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பான குணம். இயல்பான குணம் என்பது சகிப்புத்தன்மை. கலாச்சாரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மொழி. சமுதாயம் நன்மதிப்பு. கடமை என்பது வந்து நேரம் தவறாமை. வேலையின்மை பாதிக்கும் காரணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 4, 5, 3, 2 இருக்கு. அப்ப சரியான விடை ஆப்ஷன் சி. பாறைக்கோளம், நீர்கோளம், வளிமண்டலம் ஆகியவற்றின் சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர்கோளம். ஸோ உயிர்கோளம் என்பது பாறைக்கோளம், நீர்கோளம், வளிமண்டலத்தை உள்ளடக்கிய சேர்க்கை. கீழ்கடனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. பாறை கோளத்திற்கு எடுத்துக்காட்டு நிலம், சரி. நீர்கோளத்திற்கு எடுத்துக்காட்டு நீர், சரி. வளிமண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு காற்று, சரி. அதே மாதிரி உயிர்கோளத்திற்கு எடுத்துக்காட்டு உயிரினங்கள் வாழக்கூடிய கோளம். ஸோ அப்ப நான்குமே சரியானது, அனைத்தும் சரி என்பது விடை. புவியை சுற்றியுள்ள காற்றின் உறைப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூமியை சுற்றியுள்ள காற்றினுடைய உறைப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வளிமண்டலம். புவியை சுற்றியுள்ள காற்றின் உறைப்பகுதி வளிமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓரிடத்தில் வளிமண்டலத்தில் உள்ள வெப்பம், அழுத்தம், காற்று, ஈரப்பதம் மற்றும் மழைப்பொழிவு. ஸோ இந்த லைன்ல இந்த லைன் மழைப்பொழிவு ஆகியவற்றை அன்றாட நிலையில் குறிப்பது கீழ்கண்டனவற்றுள் எது? ஒரு இடத்துல வளிமண்டலத்தில் உள்ள வெப்பம், அழுத்தம், காற்று, நீர்ப்பதம் மற்றும் மழைப்பொழிவு ஆகியவற்றை அன்றாட நிகழ்வுல கூறக்கூடியது என்ன சொல்லிப்பத? வானிலை. அன்றாடம் கூறக்கூடியது வானிலை. அதே இது ஒரு குறிப்பிட்ட பருவம் அல்லது காலத்திற்கு சராசரியாக வானிலையை குறிப்பது காலநிலை. ஆப்ஷன் பி காலநிலை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வானிலைனா என்ன, காலநிலைனா என்னன்னு பாத்துக்கோ. வானிலை என்பது ஒரு இடத்துல சரிங்களா இருக்கக்கூடியத அன்றாடம் கூறக்கூடியது. அதே இது காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பருவத்துல அல்லது காலத்துல நிகழக்கூடிய சராசரி வானிலை காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. காலநிலை என்ற சொல்லானது கிளைமா என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? காலநிலை என்ற சொல்லானது கிளைமா என்ற கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. உலக வானிலை நாள் கொண்டாடப்படும் நாள் என்ன? மார்ச் 23. உலக வானிலை நாள் கொண்டாடப்படக்கூடிய நாளானது மார்ச் 23. கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. கொடுத்திருக்கக்கூடிய நான்குல தவறானது என்ன? ஃபர்ஸ்ட், வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களில் ஆக்சிஜன் அளவு 21% ஆகும். ஆக்சிஜனுடைய அளவு 21%. ஸோ சரி. நைட்ரஜனின் அளவு 78%, ரைட்டு. பிற வாயுக்களின் அளவு 1%. ஸோ சரி. அப்ப பிற வாயுக்கள்ல கார்பன் டை ஆக்சைடு 0.3,
அதே மாதிரி சதவீதமும் ஓசோன் 0.6% அடங்கி உள்ளது என்பது தவறு, 0.003. ஸோ அந்த பாயிண்ட்ல வரும். அப்ப இந்த இடத்துல இது தவறு. வளிமண்டலத்தில் உள்ள அடுக்குகளின் எண்ணிக்கை என்ன? வளிமண்டலத்தில் உள்ள அடுக்குகளின் எண்ணிக்கை 5. ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஸ்டோட்டோ தெர்மோஸ்பியர், நம்ம சொல்லுவோம் மீசோஸ்பியர் சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா. ஸோ இந்த 5 அடுக்குகள் வளிமண்டலத்தில் காணப்படுகிறது. வானிலையை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவிற்கு என்ன பெயர்? வானிலையியல், வானிலையை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவானது வானிலையியல் என்று அழைக்கப்படுகிறது. காலநிலையியல், சூரிய கதிர்வீச்சு என்பது பூமியானது சூரிய கதிர்வீசல் என்ற முறையில் வெப்ப ஆற்றலை எதனிடம் இருந்து பெறுவதை குறிப்பதாகும். சூரியனிடம் இருந்து பெறக்கூடிய வெப்பத்தை. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன? ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக ஓசோன் தினம் கொண்டாடப்படக்கூடிய நாளானது செப்டம்பர் 16. கீழ்கண்டனவற்றில் சூரிய கதிர்வீச்சின் விளைவுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. சூரிய கதிர்வீச்சு விளைவுகள்ல சரியானது என்ன? சூரிய கதிர்வீச்சு, நிலமானது சூரிய கதிர்வீச்சை கடத்துதல் முறையில் பயணிக்கிறது, சரி. நீரானது ஆவியாதல், சரி. வளிமண்டலம், நில கதிர்வீச்சு. ஸோ இந்த மூன்றுமே சரியானது. அப்ப அனைத்தும் சரி. புவியின் மேற்பரப்பில் மேற்கில் இருந்து, சரிங்களா, புவியின் மேற்பரப்பில் மேற்கில் இருந்து கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த கற்பனை கோடுகளானது அச்சக்கோடுகள் என்று அழைக்கப்படக்கூடியது, சரிங்களா. கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கூற்றுகளானது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 கூற்றுல தவறானது என்ன என்பதனை நம்ம என்ன செய்யணும்? தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 4 கூற்றுல முதல்ல இருக்கக்கூடிய கூற்றானது பூமியின் மீது வட அரைக்கோளத்தில் மற்றும் தென் அரைக்கோளம் ஆகியவற்றின் முறையே 90 அச்சக்கோடுகள் என மொத்தம் 180 கற்பனை கோடுகளானது உள்ளது, சரியா. பூமியின் வட அரைக்கோளம், சரிங்களா, பூமியின் வட அரைக்கோளம் மற்றும் தென் அரைக்கோளம் ஆகியவற்றின் முறையே 90 தெற்கே 90 அச்சக்கோடுகள் உள்ளது. இது மொத்தம் 180 கற்பனை கோடுகளாக வரையப்பட்டது இந்த அச்சக்கோடுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ இது சரி. ஸோ இரண்டாவது பாருங்க, பூமத்திய ரேகை 0°, சரிங்களா, பூமத்திய ரேகையானது 0°C, 0°ல இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன செய்யறோம், பூமத்திய ரேகைன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். ஸோ இதுவுமே சரியானது. ஸோ ஆப்ஷன் பியும் சரியானது, சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, மூன்றாவது பாயிண்ட், நம்மளுக்கு கடக ரேகை வடக்கு மற்றும் மகர ரேகை தெற்கு 23.5°, ஆர்டிக் வட்டம், வடக்கு அண்டார்டிக் தெற்கு 66.5°, வட துருவம் 90° வடக்கிலும் தென் துருவம் 90° தெற்கிலும் முடிவடைகிறது. ஸோ இதுவும் சரியானது. அப்ப பூமத்திய ரேகை என்பது பூமியை சுற்றி வரையப்பட்ட மிக பெரிய வட்டமாகும் என்பது தவறு. பூமத்திய ரேகை என்பது பூமத்திய ரேகை என்பது பூமியை சுற்றி வரையப்பட்ட மிக பெரிய வட்டமாகும் என்பது தவறு. அப்ப இதற்கு சரியான விடை என்ன? பூமத்திய ரேகை என்பது பூமியின் மையத்தில் வரையப்பட்ட கோடுதான் பூமத்திய ரேகை. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷன் டி வந்து சரியானதாக இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வினாயன் 57, 0°, சரிங்களா, தீர்க்கக்கோடு, 0° தீர்க்கக்கோடு எங்கு உள்ள கிரீன்விச் என்ற இடத்தின் வழியாக செல்கிறது, சரிங்களா. 0° தீர்க்கக்கோடு கிரீன்விச் என்ற இடத்தின் வழியாக செல்கிறது. அந்த இடம் எங்கு உள்ளது பாத்தீங்கன்னா இங்கிலாந்தில் உள்ள லண்டன், சரிங்களா. இங்கிலாந்தில் உள்ள லண்டன்ல தான் 0° தீர்க்கக்கோடு என்று பாத்தீங்கன்னா என்ன செய்து இருக்குது. பூமி 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை
தனது அச்சில் தன்னைத்தானே சுழறுகிறது. பூமியில் எத்தனை தீர்க்க கோடுகள் உள்ளன? 360. சரிங்களா, 360. இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியமானது. ஒரு டிகிரியை கடக்க சூரிய ஒளியானது எடுத்துக்கொள்ளக்கூடிய நிமிடம் என்ன? சூரிய ஒளி ஒரு டிகிரியை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிமிடம் பாத்தீங்கன்னா 4. சரிங்க, 4 நிமிடம். சூரிய ஒளி ஒரு டிகிரியை கடக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நிமிடமானது 4 நிமிடம் ஆகும். அடுத்தது விநாயகன் 60. சரிங்களா, விநாயகன் 60. ஸோ இந்த 60ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம், 82.30 டிகிரி கிழக்க தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? இந்தியாவின் திட்ட நேரம் இதனை மையமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள். இது ரெண்டு வகையில் நம்மளுக்கு கேட்கலாம். 82.30 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது என்பது முதல் வினா. இரண்டாவது வினாவானது இந்திய திட்ட நேரம் எதனை மையமாக வைத்து கணக்கிடப்படுகிறது என்கிறதையும் கேட்கலாம். ஸோ இந்த டிகிரியில கேட்கலாம், இல்லை பிளேஸை கேட்கலாம். ஸோ எதை கேட்டாலும் சரி டோட்டலா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே நீங்க யூஸ் பண்ற பட்சத்துல வெளியிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்பதற்கு வழி இல்லை. 82.30 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது சொல்லி பார்த்தீங்கன்னா அலகாபாத் வழியாக செல்கிறது. இந்திய திட்ட நேரம் இதனை மையமாக வைத்து கணக்கிடப்படுகிறது. அலகாபாத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது. இந்திய திட்ட நேரம் அலகாபாத்தை மையமாக கொண்டு எத்தனை டிகிரி கிழக்க தீர்க்க ரேகையை கணக்கிடுகிறதுனா 82.30. ஸோ இதை அப்படியே என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்ப மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சூரியனின் சரிங்களா இங்கு சூரியனின் கதிர்கள் எவ்வாறு விழுகின்றன? சரியா, சோ மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்ப மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. சோ இங்கு சூரியனுடைய கதிர்கள் எவ்வாறு விழுகிறது? செங்குத்தான முறையில். கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய. இமயமலை உலகிலேயே உயரமான மலையாகும். சரியானது. சோ எவரெஸ்ட், கே2, கஞ்சன்ஜங்கா போன்ற பிரபல மலை சிகரங்கள் உள்ளன இமயமலையில. சரி, இதை தவிர நங்க பர்வதம், அன்னபூர்ணா, தவளகிரி போன்ற சிகரங்களும் உள்ளன. சரி, அப்ப தவறானது என்ன? ஆப்ஷன் பி, உலகிலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் இங்கு அமைந்துள்ளது. இது சரிதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கே வேற என்ன தவறு, இது கடல் மட்டத்திலிருந்து 8846 மீட்டர் உயரத்தில் உள்ளது என்பது தவறு. ஸோ இமயமலை எவரெஸ்ட் சிகரம் இமயமலைங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 8848 வச்சா ஏறிடலாம். 8848 வச்சா ஏறிடலாம். ஸோ அப்போ 8848 மீட்டர் இங்கே தவறா இருக்கு. ஸோ அது தவறு. கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. ஊட்டியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் நீலகிரி மாவட்டம் உள்ளது. ஸோ இந்த ஊட்டி கோத்தகிரி சாலையில் தொட்டப்பட்டா சிகரம் உள்ளது. ஸோ முதல் பாயிண்ட் பாருங்க, ஊட்டியில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி கோத்தகிரி சாலையில் தொட்டப்பட்டா சிகரம் உள்ளது. சரி, எங்க இருக்குங்கிறத கரெக்டா பார்த்துக்கோங்க. இது நீலகிரி மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரமாகும். சரி, இது 2636 மீட்டர் உயரம் உடையது என்பது தவறு. 2638 மீட்டர். சரிங்களா, ஸோ அப்ப இது தவறு. நான்காவது, இசிகரத்தை சுற்றி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி உள்ளது. இது சரி. ஸோ அப்ப ஆப்ஷன் சி தவறானது. காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படக்கூடிய கருவி பாரமணி. பெருங்கடலில் காற்று அழுத்தம் சராசரியாக எவ்வளவு இருக்கும்? 1013 மில்லிபார்கள். ஸோ எம்எல்பி என்பது மில்லிபார். பெருங்கடலில் சராசரியாக, பெருங்கடலின் சராசரி அழுத்தம் எவ்வளவு? 1013 மில்லிபார். கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்ய. வெப்பநிலை உயரும் பொழுது அழுத்தம் குறைகிறது மற்றும் வெப்பநிலை குறையும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கிறது. சரி, காற்றானது அதிக
அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு கிடைமட்டமாக வீசுகின்றது. இதுவும் சரி. காற்றின் திசையை அளவிட உதவும் கருவி திசை காட்டு கருவி. சரி. காற்றின் வேகத்தை அளக்கக்கூடியது அழுத்தமானி என்பது தவறு. சரிங்களா, அழுத்தமானி என்பது தவறு. ஸோ அது ஆப்ஷன் டி இதற்கு விடை. கீழ்கண்டனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. காற்று ஆற்றல் என்பது புதுப்பிக்க வல்ல ஆற்றலின் ஒரு வடிவமாகும். சரி. காற்று ஆற்றல் என்பது புதுப்பிக்க வல்ல ஆற்றலின் ஒரு வடிவமாகும். சரி. காற்று கலன்கள் காற்றின் மூலம் கிடைக்கும் இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. சரி. மின்னியற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. சரி. அப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வீசும் ஒரு வலிமையான புழுதி படர்ந்த வெப்பமான வறண்ட கோடை காற்று எது? இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வீசும் ஒரு வலிமையான புழுதி படிந்த வெப்பமான வறண்ட கோடை காற்று லூ. இது ஜூன் மாதத்தில் வீசக்கூடியது லூ காற்று. பூமியின் சுழற்சிக்கு ஏற்றவாறு ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசக்கூடிய காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோள் காற்று. பூமியின் சுழற்சிக்கு ஏற்றவாறு ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசக்கூடிய காற்று கோள் காற்று. மான்சூன் என்ற வார்த்தையானது, சரிங்களா, மான்சூன் என்ற வார்த்தையானது மவுசிம் என்ற எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இந்த மான்சூன் என்ற வார்த்தையின் பொருளானது பருவ காலம் என்பது ஆகும். அப்ப மான்சூன் என்ற வார்த்தையின் பொருள் பருவ காலம். இந்த மான்சூன் என்ற வார்த்தையானது மவுசிம் என்ற எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? அரேபிய மொழி. ஆப்ஷன் சி. மாலை பொழுதில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாலை பொழுதில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்றானது கடல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பகல் பொழுது இல்ல, காலை பொழுதில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய காற்றானது நிலக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்ட கூற்றுக்கு பொருத்தமானதை தேர்வு செய்க. இந்த காற்று வானிலையை பாதிக்கின்றது. சரிங்களா, இந்த காற்றானது வானிலையை பாதிக்கக்கூடிய காற்று. வடமேற்கு இந்தியாவில் வீசும் வெப்ப காற்று இது. வடமேற்கு இந்தியாவில் வீசக்கூடிய வெப்ப காற்று. அதே மாதிரி வடகிழக்கு இந்தியாவில் வீசும் குளிர்காற்று இதுதான். ஸோ அப்ப கீழ்கண்ட இந்த கூற்றிற்கு பொருத்தமானது எது என்று சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா, விநாயகன் 73 உள்ளூர் காற்று. ஆப்ஷன் டி உள்ளூர் காற்று. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டத்தினை எவ்வாறு அழைக்கின்றோம்? ஜெட் காற்றோட்டம். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் காணப்படக்கூடிய காற்றோட்டமானது ஜெட் காற்றோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஜெட் காற்றோட்டத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்தியாவின் பருவ காற்றின் தொடக்க காலத்தையும் அது முடிவடையக்கூடிய காலத்தையும் நிர்ணயிக்கின்றோம். இப்போ ஜெட் காற்று. ஜெட் காற்றுனா என்ன? வளிமண்டலத்துல, சரிங்களா, ஜெட் காற்று என்பது வளிமண்டலத்துல உயர் அடுக்குகள்ல காணப்படக்கூடிய ஒரு காற்றோட்டம். ஸோ இந்த காற்றோட்டத்தை நம்ம அடிப்படையாக வச்சுதான், சரிங்களா, இந்த காற்றோட்டத்தை அடிப்படையாக வச்சுதான் பருவ காலத்தினுடைய தொடக்க காலம் மற்றும் அது வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையக்கூடிய காலத்தை நம்ம என்ன செய்யறோம், நிர்ணயிக்கின்றோம். கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களால் சூறாவளி தோன்றுகிறது. வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் சூறாவளியானது ஏற்படுகிறது. சரி. சரிங்களா, முதல் கூற்று சரி. இரண்டாவது பாருங்க, சூறாவளி புயல் தனது நிலையையும் திசையையும் அவ்வப்போது மாற்றுகிறது. சரிங்களா, அதுவும் சரியானது. சூறாவளி புயல் தனது நிலையையும் திசையையும் அவ்வப்போது மாற்றுகிறது. சரி. காற்றின் வேகம் அவ்வப்போது மாறுபடுகிறது என்பது தவறு. ஸோ ஆப்ஷன் சி இதற்கு விடை. இது வறண்ட பாலை நிலங்களில் பெரும் மழை பொழிவை தருகிறது என்பதும் தவறு. சாரி, இது வறண்ட பாலை நிலங்களில் பெரும் மழை பொழிவை தருகிறது என்பதுதான் தவறு. சரிங்களா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன்.
சோ நல்லா பாத்துக்கோங்க. வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களால் சூறாவளி ஏற்படுகிறது. சரி சரிங்களா. சோ அதே இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது, சூறாவளி புயல் தனது நிலையையும் திசையையும் அவ்வப்போது மாற்றிக்கொள்ளும், மாற்றுகிறது, இதுவும் சரி. சோ அதே மாதிரி மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா காற்றின் வேகம் அவ்வப்போது மாறுபடும், சோ அதுவும் சரியானது. அப்ப தவறானது எது சொல்லி பாத்தீங்கன்னா தவறானதானது ஆப்ஷன் டி, இது வறண்ட பாலை நிலங்களில் பெரும் மழைப்பொழிவை தரும் என்பது தவறு. வறண்ட பாலை நிலம் என்பது மழைப்பொழிவு இல்லாத பகுதி, சோ அங்க மழைப்பொழிவு வருவதில்லை. தோற்றம், உயரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மேகங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது. சரியா, தோற்றம் உயரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு, எதை வச்சு பிரிக்கிறாங்க, தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு, அது மட்டும் இல்லாம உயரத்தை அடிப்படையாக கொண்டு, தோற்றம் உயரம் இதனை அடிப்படையாக கொண்டு மேகங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது. நான்கு வகை. ஒன்று கீற்று மேகம், படை மேகம், திரள் மேகம், கார் மேகம், மொத்தம் நான்கு மேகங்கள் பிரிக்கிறோம். சோ முதல்ல பாருங்க, வானத்தில் ஒரு வெள்ளி சாம்பல் நிற மீனை போல காட்சி அளிக்கக்கூடிய மேகம், இந்த மேகமானது மழை கொடுக்கும் மேகங்கள் அல்ல. சோ வானத்துல ஒரு வெள்ளி சாம்பல் நிற மீனை போல காட்சி அளிக்கக்கூடியது மழை கொடுக்கக்கூடிய மேகங்கள் அல்ல, இந்த மேகங்களானது கீற்று மேகம் என்று அழைக்கப்படக்கூடியது. இரண்டாவது, சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றத்தை உடையது, சிறு தூரல் மழைப்பொழிவை மட்டும் கொடுக்கக்கூடியது, சிறு தூரல் மழையை மட்டும் கொடுக்கக்கூடியது, சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றத்தை உடைய மேகம் கீழ்கண்டனவற்றுள் எது, படை மேகம், ஆப்ஷன் பி படை மேகம். உடைந்த பருத்தியை போல் காட்சி அளிப்பது, இவ்வகையான மேகங்கள் மழைப்பொழிவு, லை வந்து மாறி இருக்கு பாத்துக்கோங்க, மழைப்பொழிவு மின்னல் இடி மற்றும் ஆகியவற்றோடு தொடர்பு கொண்டவை. சரிங்களா, உடைந்த பருத்தியை போல காட்சி அளிக்கக்கூடியது இவ்வகையான மேகம் மழைப்பொழிவு கொடுக்கும், மின்னல் மற்றும் இடி ஆகியவற்றோட தொடர்பு உடையது எதுனா திரள் மேகம், திரள் மேகம். சரிங்களா, திரள் மேகம். சோ ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. சரியா, திரள். அதே மாதிரி பாருங்க, வினாயன் 81, இவ்வகையான மேகங்கள் அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும் பலத்த மழைப்பொழிவை தரக்கூடியது, இது செங்குத்து மேகங்கள் மற்றும் புயல் அல்லது மலை மேகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது. சரியா, சோ இந்த மேகங்கள் எப்படி இருக்கும், அடர் சாம்பல் நிறத்துல இருக்கும், பலத்த மழைப்பொழிவை தரக்கூடியது, அதே மாதிரி செங்குத்து மேகங்கள் மற்றும் புயல் அல்லது மலை மேகம் என்று அழைக்கப்படக்கூடிய மேகமானது கார் மேகம். அப்ப தோற்றம் உயரம் இதனை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யறோம், மேகங்களை நான்கு வகைப்படுத்துறோம், கீற்று மேகம், படை மேகம், திரள் மேகம், கார் மேகம். அப்ப கீற்று மேகம் எவ்வாறு இருக்கும், சரிங்களா, சோ கீற்று மேகங்கள் எவ்வாறு இருக்கும், வானத்துல ஒரு வெள்ளி சாம்பல் நிற மீனை போல காட்சி அளிக்கக்கூடியது. சரிங்களா, அது மட்டும் இல்லாம இது மழைப்பொழிவே கொடுக்கக்கூடியது அல்ல, அதுதான் கீற்று மேகம். படை மேகம் என்பது என்ன, அதாவது சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றத்தை உடையது, சிறிய தூரல் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது, சிறிய தூரல் மழையை கொடுக்கக்கூடியது தான் படை மேகம் சொல்றோம். திரள் மேகம் என்பது உடைந்த பருத்தியை போல இருக்கக்கூடியது, மழைப்பொழிவு அதே மாதிரி மின்னல் இடி இதுவற்றுடன் தொடர்பு உடையது தான் திரள் மேகம். கார் மேகம் என்பது அடர் மலை, அடர் சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடியது, பலத்த மழைப்பொழிவு, செங்குத்து மேகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது, புயல் மற்றும் மலை மேகம் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த கார் மேகம். சோ இந்த நான்கு வகையான மேகங்களையுமே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து வினாயன் வந்து பாத்தீங்கன்னா 82, கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க, கொடுத்திருக்கக்கூடியதுல தவறானது என்ன, சோ அதை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நீர் ஆவியாகி, சரியா, நீர் ஆவியாகி குறிப்பிட்ட உயரத்தில் நீர் சுருங்குதலால் மழை ஏற்படுகிறது, மழை ஏற்படுகிறது. சோ ஃபர்ஸ்ட் கூட்டு பாருங்க,
நீர் ஆவியாகி ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நீர் சுருங்குதலால் மழை ஏற்படுகிறது. சோ முதல் கூற்று சரி, சரிங்களா? சோ இரண்டாவது கூற்று, கொங்கன் பகுதியில் மீது ஏற்படும் காற்று, கொங்கன் பகுதியில் மீது ஏற்படும் காற்று சுழற்சியின் காரணமாக மும்பை மற்றும் அதை சுற்றியுள்ள ராய்கார்டு மற்றும் ரத்தினகிரி மாவட்டங்களில் கனமழையை ஏற்படுத்துகிறது. சோ இதுவும் சரியானது, ஆப்ஷன் டூ பியும் சரியானது. சோ ரெண்டாவது கூற்று என்ன கவனி கவனிங்க, கொங்கன் பகுதியில் மீது ஏற்படும் காற்று, சரிங்களா, கொங்கன் பகுதியில் மீது ஏற்படும் காற்று சுழற்சியின் காரணமாக மும்பை மற்றும் அதை சுற்றியுள்ள ராய்காட் மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களில் கனமழையை ஏற்படுத்துகிறது. சோ இது சரியானது. மூன்றாவது பாருங்க, சூரிய ஒளி உள்ளிட்ட இயற்கை பொருள்களும் உயிரினங்களும் சேர்ந்த பகுதி சுற்றுச்சூழல் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியான, சோ சாரி இதுவும் சரியான. அப்ப சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் வகைகள் நான்கு வகைப்படும். சோ இதுதான் தவறானது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் வகைகள் மூன்று வகைப்படும், நிலம் நீர் காற்று என்று மூன்று வகைப்படும். சோ இங்க நான்குன்னு கொடுத்துருக்கோம், அப்ப தவறு, சரியா? சோ அப்ப விநாயகன் 82 விடையானது ஆப்ஷன் டி, சரிங்களா? ஆப்ஷன் டி தான் விடை. சோ அடுத்து பாருங்க, விநாயகன் 83, விநாயகன் 83 கடகரேகை, சரிங்களா? சோ விநாயகன் 83 கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் எது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா புக் பேக், சரிங்களா? புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். சோ இதை அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க, கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெப்பமண்டலம், ஆப்ஷன் டி வெப்பமண்டலம். காற்றின் அழுத்தத்தை அளவிட கீழ்கண்டனவற்றுள் எது பயன்படுகிறது? காற்றின் அழுத்தத்தை அளவிட பயன்படக்கூடியது பாரமானி, ஆப்ஷன் ஏ. புவியின் மேல்பரப்பிற்கு இணையாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தீர்க்க கோடுகள். புவியின் மேற்கு பகுதியில, சரிங்களா, புவியின் மேற்பரப்பில் இணையாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் தீர்க்க கோடுகள் என்று அழைக்கப்படுகிறது. பொருத்துக, சோ அடுத்த வினா, சரிங்களா, பொருத்துக. கீற்று மேகம், படை மேகம், திரள் மேகம், கார் மேகம், சோ கொடுத்துருக்கோமா? சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், கரெக்டா பொருத்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீற்று மேகம், கீற்று மேகம் என்பது மழை கொடுக்காது. படைமேகம், படைமேகம் என்பது சாம்பல் நிற விரிப்பு. திரள் மேகம், திரள் மேகம் என்பது, திரள் மேகம் உடைந்த பருத்தியை போல் காட்சி அளிக்கக்கூடியது. கார் மேகம் என்பது புயல் மேகம். சோ நான்கு விடையானது கொடுத்துருக்கோம். சோ இதுக்கு பார்த்தோம்னா 3-1-4-2 வருது. சோ அப்ப இதுக்கு பொருத்தக்கூடிய சரியானது என்ன, ஆப்ஷன் சி 3-1-4-2. சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 86 வினாக்களானது இந்த டேம் ஒண்ணுல, சரிங்களா, டேம் ஒண்ணுல 86 வினாக்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். சோ இந்த 86 வினாக்களே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சோ டேம் ஒண்ணுல இருக்கக்கூடிய இந்த மூன்று பாடங்கள், நான் இதுல நீங்க இந்த பாடத்தை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், இந்த வினாக்களை மட்டும் பார்த்தாலே போதும். ஒரு லைன் விடாம 1/1 நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபுல்லாமே கிரியேட் பண்ற புக் பேக் க்வெஸ்சனு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.